எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? உங்களோட சப்போர்ட் இல்லைனா சேனல் க்ரோத் கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. இது வந்து முன்னாடி பார்த்த அந்த கிளிப்பிங்கில் அந்த வானவில் பார்த்தீங்கன்னா இந்த வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தாங்க மேகமூட்டம் இருந்தது. மழை வர மாதிரி இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா காட்டில் தட்டெல்லாம் ஃபுல்லாக அறுத்து கூண்டு கட்டிட்டாங்கங்க. அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து போர் போடணும். இந்த இடத்துல தான் போர் போடலான்ட்டுங்க. ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக கருங்கல் வச்சு மேலே இந்த மாதிரி பலகை அடுக்கி தாங்க போர் போடுவாங்க. ஒரு வருஷம் வரைக்கும் அது தாங்கணும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி தான் செஞ்சு போடுவாங்க. இடம்லாம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி விஷயத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா மேன் ஹெல்ப் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவும் தனியாலலாம் செய்ய முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் ஹெல்ப்பாவது வேணும். காட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கட்டிகிட்டு இருந்தாங்க, அவர் எடுத்துகிட்டு வந்து சுற்றி வந்தால் என்ன லேட் ஆகிடுன்ட்டு இந்த இடத்துல நின்று தூக்கி தூக்கி போட்டுட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அங்கே நின்று தூக்கி போட்டார்னா அதுக்கப்புறம் அந்த கயிறு பார்த்தீங்கன்னா கழட்டி கொடுக்கணும். இதுனா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு கழட்டி கொடுத்துட்டோன்னா அவர் அடுத்த இது போய் அடுத்த கூண்டு எடுத்துகிட்டு வந்துடுவார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இந்த கூண்டை வந்துட்டு மலையிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த ஏற்கனவே இருக்கிற மாட்டுக்கொட்டைகளை அப்படியே இப்போதைக்கு ரஃப்பாக அடுக்கி வச்சிடறதுங்க. ஏன்னா போரில் அடுக்கி வைக்கணும்னா அதுக்கு தனியாக இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் அடுக்கணும். அப்படியே ரஃப்பாக அடுக்க முடியாது. அதில் மெயினாக மலையிலேருந்து இதை காப்பாற்றுறதுக்காக இந்த வேலை. இது வந்து ஒரு டீம் ஒர்க் மாதிரி தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த காடு ரிலேட்டடாக மாடு ரிலேட்டடாக செய்கிற முத வேலை இது தான். அன்னைக்கு செஞ்சது தான் முத ஃபஸ்ட்டு நான் செய்கிற வேலையே. இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டாக பாப்பா எடுத்து கொடுக்க நான் வந்து அதில் அப்படியே வச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இது ஃபுல்லாகவே நாங்கள் தான் அடுக்குனது, ரஃப்பாக அடுக்குனது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போர் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தாங்க போடுவாங்க. சுற்றியும் கருங்கல் வச்சு உப்பு கொட்டுவாங்க. மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரையான் பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இவர் எடுத்து கொடுக்க பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நடுவில் நின்று அவர் வந்து அவரோட பெரியப்பா அவர் மேலே ஏறி நின்று அப்படியே ஃபுல்லாக போர் அடிக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள் உப்பு கொட்டியிருக்காங்க, சுற்றியும் கரையான் ஏறக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா ஒரு வருஷம் வரைக்கும் இருக்க போகிற தீனி இது. ஸோ இந்த பாதுகாப்புலாம் பண்ணிட்டு தான் செய்வாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொட்டும் எடுத்து நல்லா தட்டுவாங்கங்க. தட்டினா தான் வந்து கரையான் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காட்டில் இத்தனை நாளாக இருந்ததுக்கு மழை வேற வந்துட்டு இருந்தது இல்லைங்களா, அப்பப்போ அது வந்துட்டு ஈஸியாக கரையாக ஏறிக்குங்கிறதுனால இந்த மாதிரி தட்டி விட்டு அதே மாதிரி எறும்பு அதெல்லாம் இருக்கும் தட்டி விட்டு இந்த மாதிரி அடுக்குவாங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயருக்கும் உப்பு கொட்டுவாங்க. உண்மையாகவே இந்த விவசாயம் ரிலேட்டடாலாம் பார்த்தீங்கன்னா தனி மனிதனால் எதுவுமே கண்டிப்பாக சாதிக்க முடியாதுங்க. நிறைய டீம் ஒர்க் வேணும். மற்ற ஜாப்ஸ் மாதிரியே தாங்க டீம் ஒர்க்குன்னு சொல்கிற மாதிரி உண்மையாகவே இதுக்கு ரொம்பவே டீம் ஒர்க் தேவை. ஒருத்தரால் எதையுமே பண்ணிட முடியாது. நடுவில் இந்த பாப்பா தாங்க டைம் பாஸு. டாடி ஏய் ஏய் வாங்க. இது பத்துமாங்க, இந்த ஒரு இது பத்துமா? சிவனே அது ஏன் செப்பல்? அது உன் செப்பலே இல்லை, அப்புறம் என்ன அது? என்னதுரி அவ போட்டிருக்கிறது? என்னதுரி அவர் பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்து கொடுத்தாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உப்பு போட்டுட்டு இருக்காரு அவர். கொஞ்சம் ஒரு லேயர் வந்ததும் இந்த மாதிரி கல் உப்பு தூவி விடுவாங்கங்க. அதுக்கு மேலே மீதி இருக்க மாதிரி அடுத்த லேயர் அப்படியே அடுக்குவாங்க. அவர் தட்டி தட்டி இந்த மாதிரி எடுத்து கொடுத்தாரு. பாப்பா அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தா. என்னோட பெரிய பொண்ணு சொல்லவே வேணாம், எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க அவ.
அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்ப் எதுவும் இல்லை, பாப்பா வச்சே பண்ணிக்கிட்டாரு. ஆனால் எனக்கு ஒரு நாள் செஞ்சதுக்கே பார்த்தீங்கன்னா கை அவ்வளோ வலியாக இருந்தது. நைட்டில் அந்த இது தட்டை எடுத்து தூக்கி போட்டதுக்கே எனக்கு அவ்வளோ வலி. உண்மையாக இது இதுவே ஃபுல்லாக செய்கிறவங்களாம் எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரிலங்க. செய்யும் போது தெரிய மாட்டேங்குது, நைட்டில் கொஞ்சம் நேரம் ஆன மாட்டி தான் அந்த கைவலி அவ்வளோ இருக்குது. இங்கே பாருங்கள் தட்டை தட்டை எவ்வளோ இது உள்ளேருந்து உழுவுறதுன்ட்டு. இதுக்காக தான் தட்டுறது. எதுக்கு எடுக்க சொன்ன? எதுக்கு எடுக்க சொன்ன? சரி அம்மா எப்படி பேசுவேன் சனியா? இல்லை இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன், அதை சொல்லு. ஆ எப்படி எப்படி சொல்லுவேன் சொல்லு, அப்படியே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அப்படி சொல்லுவல, அது சொல்லு. அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சுருந்த பாடையிலேருந்து பென்னை எடுத்துடலான்ட்டு வந்து இந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. இந்த பாட்டில் ஃபுல்லாக இருந்த வெண்ணெய் தான் இது, பாலாடை இது. இதுலேருந்து ஈஸியாக வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சலாங்க. ஜஸ்ட் ஒரு 1 வீக்லேயே பாருங்கள் எந்த அளவுக்கு சேர்ந்துருக்குன்ட்டு. வீட்லேயே செய்கிறது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா? நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கும் போதே அந்த நாட்டு மாட்டு பால்லேருந்து வெண்ணெய் எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ப்ராசஸ்னால் எனக்கு இந்த ஆடை கலெக்ட் பண்ணுறதும் அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சறதும் தாங்க. ஆனால் வேலை அதிகம்தான், 2-3 பாத்திரம் கொஞ்சம் நிறைய மெஸ் ஆகும், வலை வலை குளக்குலன்ட்டு அதெல்லாமே இது பண்ணிவிட்டு. அந்த மாதிரி இருந்தாலுமே இந்த ஒரு இந்த வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பண்ண பண்ண நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்போ ஒரு தடவை பண்ணிட்டோம்னா நமக்கு மறுபடியும் மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணும். தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா பல்ஸ் கொடுத்து நல்லா அரைக்கணுங்க. நிறைய நேரம் அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக பட்டர் கிடைக்கும். அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாதனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக இது வந்து பண்ணுறதுக்கே சாயந்தரம் ஆயிடுச்சு, நடுவில் கரண்ட் இல்லை, அதனால தான் ஐஸ் வாட்டர் வைக்கலைங்க நான். இதே ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அழகாக பட்டர் வந்துட்டு நல்லா ஒரு ஷேப்பாக பிடிக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி பாருங்கள் தண்ணி தனியாக பட்டர் தனியாக வரும், அதை வந்து அதுலேருந்து அந்த தண்ணியிலேருந்து பட்டர் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எப்படியோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மழை வர மாதிரி தான் இருக்குது, அதுக்குள்ளே ஃபுல்லாக அடுக்கிட்டாங்க. அடுக்கிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த தார்பாய் வந்துட்டு போட்டு ஃபுல்லாக மூடிடுவாங்க, மழை வந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அன்றைக்கி கரெக்டாக வேலையும் முடிக்கிறாங்க, மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எக்ஸாக்ட் டைமிங்கு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கும் மழை வரத்துக்கும் சரியாக இருந்தது அன்னைக்கே. சரின்னு அப்படியே சாலையிலே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா மழை விட்டு வாட்டி தான் இந்தாண்ட வந்தாங்க. பெரிய பொண்ணு தான் செம்ம டயர்டு. எடுக்கணும் என்ன எடுக்கணும்? சேர் எடுத்து போட்டு ஏறி நின்றுட்டு இருக்கியா? தண்ணி இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் அப்பப்போ பால் வாங்குறதுலேருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்கும், மனநிறைவாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.